சொல்லுங்க மேக் தவச்சேன் இந்த வீட நம்ம என்ன போக முடியும்னா இங்க வந்து இன்னைக்கு மத்ரா சூக் வந்துருக்கோம் ஸோ நான் போன வீட்டில் ரூபி சூக்னா ஷாப்ஸ் தான் இருக்குது அது நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஸோ அது ரொம்ப ஓல்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ செம்ம அமேசிங்காக இருக்கும் பழைய பழைய இங்கே எப்படி இருந்தாங்க ஸோ என்னென்ன கன்ஸ் யூஸ் பண்ணாங்க வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது வாங்க ஷீலா வீட்டுக்குள்ள போகலாம் ஒரு ஷாப் வந்துருக்கும் அந்த ஷாப்ல வந்து நிறைய ஓல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வாங்க சைடா இந்த வீடு வந்து என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இது வந்து என்னன்னா ஏதோ ஈகிள் மாதிரி சிம்பிள் இருக்கு ஏதோ இதுக்குள்ளே ஏதோ ஒழிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு ஸோ இது என்னான்னு தெரில பட் ஆனால் அது பார்க்க ஓல்டு ஐட்டம் மாதிரியே இருக்கு அது அங்கே எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க மணி மாதிரி இருக்குது பார்த்தேன் அந்த காலத்தில் போடுறவங்க போல இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய மணிஸ் இருக்கு இங்கே நிறைய நிறைய இருக்கு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் சில்வரில் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே இயரிங்ஸா இதில் இயரிங்ஸ் இல்லை இதுவும் வந்து மணி மணி தான் இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரிங்ஸ் அந்த காலத்தில் போட்டிருக்கோம் ரிங்ஸ் நம்ம போவோம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சூப்பராக இருக்குது இந்த ராக்ஸ்லாம் பார்க்க ஸோ அப்போல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இந்த ராக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ராக்ஸ் பாருங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது ஸோ அந்த சைடு லைட்டாக ப்ளூ அதுக்கப்புறம் லைட்டாக இங்கே வந்து உடஞ்சிருக்க பீஸ் ஸோ அதுக்கப்புறம் இங்கே கிரே கலர் இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் வந்து பாருங்கள் மார்பிள் மாதிரி இருக்குது ஸோ இதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நான் அது அதான் நம்ம இதை பார்க்கும்போது இதை இதோ ஒரு பேரட் மாதிரி சிம்பிள் இருந்துச்சு ஸோ ஆனால் இங்கே பேரட் தான் இது வேறு ஏதோ போர்ட் போல் இருக்குது நம்ம என்னென்னு தெரியல ஸோ ஆனால் பேரட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்க இது என்னன்னு தெரியல எதுக்கு யூஸ் பண்ணி தெரியல சரி நம்ம இங்கே வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னா ஒரு இது ஒரு கீ செயின் நினைக்கிறேன் இங்கே ஓம் இங்கே அரேபிக்ல இருக்கனால நமக்கு வந்து என்னன்னு புரியல ஆனால் இங்கே எழுதி இருக்குது என்னன்னா அப்துல் ஜமீல் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ இது வந்து ஏதோ ஒரு டீச்சர் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மணி மாதிரியே இருக்குது இது சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இயரிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கீழே இங்கே வந்து பிரமிட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சு இங்கே கீழே ஏதோ லெட்டர்ஸ் லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து இது ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டர்ஸ் ஸோ இது வந்து இது என்னென்னு நான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் மறந்து போயிட்டேன் என்னென்னு சொல்லுவாங்க தெரியல அது என்னன்னு தெரியல ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதோ வந்து சங்கு கைஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது மேலெல்லாம் டாட் டாட்டாக இருக்குது இது காஃபி கலர் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஏதோ பைட் பண்ண மாதிரி ஷேப்பாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குதுவோ அதுக்கப்புறம் இது நம்ம ஊரில் இருக்கிற சங்கு மாதிரியே இருக்குது இது சூப்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது ஏன்னா இது ஆக்சுவலி ஒரு சோப் மாதிரியே இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வாட்டர் பாட்டில் நினைக்கிறேன் அந்த காலத்தில் சின்ன வாட்டர் பாட்டில் இது பார்த்துக்கோங்க அதே இது வந்து சின்ன வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பேங்கிள்ஸ் இருக்குது இயரிங்ஸ் இருக்குது இது இப்போ வந்து இயரிங்ஸ் சொல்லிக்கிறேன் ஆமாம் இதெல்லாம் இப்போ வந்து இயரிங்ஸ் சிலது மட்டும்தான் இங்கே ஓல்டாக இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பட்டன்ஸ் மாதிரி இருக்குது இதுவும் யூனிக்காக இருக்குது ஓகே இங்கே வந்து இப்போ பார்த்தா இங்கே வந்து இப்போ வந்து நிறையாவது ஃப்ரூட் மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு பாருங்க இப்போ இன்னும் நெக்ஸ்ட் ஷாப்ஸ்லாம் போகலாம் ஸோ இங்கே பாருங்க இதான் நைஃப் மாதிரி இருக்குது பாருங்க நைஃப் மாதிரி இருக்குது இது நைஃப் தான் அந்த காலத்து யூஸ் பண்ண நைஃப் போல் இருக்குது நம்ம உள்ளே வச்சுருவோம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஸ்பெஷல் ஷேப்பில் வந்து இது சூப் மேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயும் சூப்பராக இருக்குது போடுறதுக்கு ஸோ இதுவும் நல்ல ரிங் தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜுமுரட் இந்த ஜுமுரட் பேரில் தெரியுது கடைசியில் ரெட் இருக்குது ஸோ அதனால் ரெட் கலரில் ஸ்டோன் வச்சுருக்காங்க ஸோ இது பேர் ஜுமுரட் கைஸ் இது கொஞ்சம் ஆசமாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து அகத் சலைமானி இங்கே அகத் சலைமானியும் சூப்பராக இருக்குது இது வந்து அகத் இது நார்மல் அகத் இது அகத் சுலைமானி ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னா
இது வந்து மூணு ஸ்டோன், இது மூணு ஸ்டோன்னால சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து அகத்த, இது இந்த சூப்பரான டிசைனில் இருக்கிற ஒரு நார்மல் அகத். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூணு ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸோ இல்லை இல்லை, அகே சுலைமானி நினைக்கிறது. ஸோ அகத் சுலைமானி. ஸோ இது வந்து மூணு ஸ்டோன் தான், இந்த மூணு ஸ்டோன் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்டோன்ஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இந்த வந்து இந்த ரிங் வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஒரு நைஃப் போட்டு இங்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிறது எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சா இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பெண்டல்ஸ், இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், கலர்ஸில், வெரைட்டிஸில் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் பெண்டல்ஸ் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு இயரிங்ஸ் மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க, இதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நெக்லஸ் மாதிரி சின்னதாக அவங்க பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மார்பிள்ஸாக இருக்குங்க பாருங்கள். ரவுண்ட் ஒரு சர்க்கிளில் ஒரு மார்பிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய நிறைய சின்ன சின்னதாக இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரில, பட் ஆனால் ஓமானியில் எது இருக்குச்சு, அரேபிக்கில் எது இருக்கு, ஸோ ஆனால் எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கு, எக்கில் நீங்கள் வந்து மார்பிள் மார்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்கில் வந்து மார்பிள் இருக்குது. ஸோ பிக் சைஸில் இருக்குது. பிக்கில் வந்து என்னன்னா அது வந்து இப்படி இருக்குது. ஸோ ஸ்மாலும் இருக்குது. ஸ்மால் வந்து எங்கே இருக்குன்னா இதோ இங்கே இருக்குது கைஸ். ஸோ இது வந்து ஸ்மால், மீடியம், பிக். ஸோ அந்த மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த பிக் தான் இருக்கிற இங்கே வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சில்வரிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது டைமண்ட் மாதிரி தெரியுது, ஆனால் அது சில்வர் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதை எங்கள் அம்மாவுக்கு போட்டு விடுறேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இதே ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வேணால் அது பாருங்கள், இந்த வாட்ச் பாருங்கள், இந்த வாட்சுக்கும் இந்த ரிங்குக்கும் மேட்சிங்காக இருக்குது. இந்த ரெண்டு போட்டுனா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த டைமண்ட் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது வேறு. ஸோ நம்ம வந்து இப்போ சூப்பராக இருக்குன்னு நெக்ஸ்ட் அந்த சைட் போயிடலாம் கைஸ். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இங்கே சின்ன சின்ன மார்பிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் இருக்குது, நிறைய ஷேப் இருக்குது. அது அந்த சைடு நம்ம போய் பார்க்கலாம். அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ அந்த சைடு நம்ம பார்க்கலாம் பேசுவாங்க. வாங்க இந்த சைட் பாருங்க, இங்க வந்து ஒரு டைமண்ட், இது ரொம்ப யூனிக்காவும் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கு. இது ரொம்ப பார்க்க சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ளூ கலர்ல இருக்கு, ஸோ நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலர்ல வந்து டைமண்ட் ஷேப் வந்து ஆல்ரெடி இங்க ஒன்று வச்சிருக்கேன். இங்க வந்து டைமண்ட் ஷேப்ல வந்து அதே மாதிரி ஒன்று இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு, டைமண்ட் ஷேப்ல பண்ணியிருக்காங்க இந்த மார்பிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த பிரமிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெட் ப்ளூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இங்க பாருங்க, இந்த பிங்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிங்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஷேப்ஃபுல்லாக அதே ஒரு அதே மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னா, இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலர்லாம் அந்த மூணு ஸ்டோன் மாதிரி இருக்குது கைஸ். இந்த பாதி ஹாஃப் கட் பண்ணால் மூணு ஸ்டோன் வரும்ல. ஸோ அதே மாதிரி இந்த மூணு ஸ்டோனும் இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது. இந்த மூணு ஸ்டோன் அதே தெரில. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு மார்பிள் இருக்குது. இங்கே வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஒரு எக்கோட அந்த மேலே கவர் ஆகிருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதே ஷேப்பில் இருக்குது. இது வந்து பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அங்கே பின்னாடி வந்து அந்த குச்சி ஸ்டிக்கை வச்சு நடப்பாங்களே. ஸோ அது இங்கே இருக்குது. இங்கே நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு டைப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதே மார்பிளோட ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மார்பிள் வந்து ஷேப் இது அட்ராக்டிவாக இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டே ஸோ இப்படி சூப்பராக இருக்கும். இது பாக டச் பண்ணுறது நல்லா இருக்குது. இதெல்லாம் இது ஆசமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ரிங்ஸ்லாம் இருக்குது. சின்ன சின்ன ரிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரிங் வந்து எனக்கு சூப்பராக இருக்குது, இந்த சில்வர் ரிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் இது வந்து ஓல்டு டைப் ஆஃப் நெக்லஸ். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து சில்வர் ரிங்ஸ்லாம் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து சில்வர் ரிங்ஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்க கைஸ். ஸோ இந்த மணியை வந்து இங்கே பாருங்கள், இந்த மணி தான் வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மணி வந்து சூப்பராக டிசைன் டிசைனாக இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள். ப்ளூ கலர்லேயும் இருக்குது, டிசைன் ஷேப்லேயும் இருக்குது. ஸோ எல்லா கலர்லேயும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒயிட் எல்லா கலர்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ இந்த ஷாப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஓல்டு ரிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஷேப்பாக ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ரிங், பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது பேங்கிள்லேயே வாட்ச் செஞ்சுருக்காங்க, இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த சைட் போய் நம்ம அங்கே நம்ம வந்து இந்த சைட் கீ செயின்ஸ் நிறைய இது பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மார்பிள்ஸ் டிசைன் டிசைனாக இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளூ கலர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே அது மேலே அப்படியே கிரே ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. இது இங்கே ட்ராகன் ஷேப்பில் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ராகன் மாதிரி இங்கே வந்து டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ட்ராகன் ஐ மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு இந்த ட்ரிங்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் பாருங்கள். இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க, ஆனால் அது பாருங்கள் பிங்க் கலர் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எர்த்து மாதிரியே ஒரு மார்பிள் இருக்குது. என்னென்னா அது பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு எர்த்து மாதிரியே ஒரு ஷேப்பு கலர் அதே மாதிரி இருக்குது. ஸோ அதே சின்ன ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ப்ளூ பார்த்தோம்ல, நான் பிடிச்சிருந்தேன் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ஒன்று மேலே இருந்துச்சு சொன்னால் அது ஒரே லேயரில் முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், அதே எக் ஷேப்பில் நம்ம ஒயிட்டு தான் பார்த்தோம். இங்கே ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஏதோ எக்கு உள்ளே இருந்து நம்ம பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம உள்ள எக்லேருந்து ஒரு சின்ன ஒரு சிக்கன் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் அமேசிங்காகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நைஃப் மாதிரி ஷேப் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே பார்த்த நைஃப் இது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சூப்பராக இருக்குது இதுவும் பார்க்க. ஸோ இதுவும் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஷாப் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஷாப் நேம் என்னென்னா குனோஸ் கம் தான். ஸோ இது வந்து மஸ்கட் சூக்கில் இருக்குது. இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பரான ஷாப். இங்கே தான் அந்த ஷாப்போட ஓனர் இருக்காங்க. ஸோ இங்கே தான் அவங்க. ஸோ இந்த ஷாப்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸாக இருக்கும். நம்ம இதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக போயிட்டே இருக்காங்க. ஸோ நான் நம்ம அந்த ஷாப் போகிறோம். ஸோ இந்த ஷாப் நேம் என்னென்னா பிரதர் ஷாப். ஸோ இங்கே வந்து நிறைய அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நெக்லஸ் இருக்குது, கோல்டன் ரிங்ஸ். அதே மாதிரி அந்த ஷாப்ஸ் இருக்க மாதிரி இங்கே நிறையாவும் இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய மார்பிளான ஒரு பால் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் நம்ம நெக்ஸ்ட் நிறைய இதை பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்ல நிறைய நெக்லஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, அமேசிங்காகவும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கீ செயின்ஸ்லாம் இருக்குது. இந்த கீ செயின்ஸ் வந்து டூத்பிக் வச்சு செஞ்சுருக்காங்க நினச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது இங்கே ஒரு சின்ன மார்பிள் வச்சு சரௌண்டிங் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு மாதிரி கட்டிக்கிட்டு ஸோ பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இது சின்ன ஒரு ரோப் மாதிரி, அதுக்கப்புறம் சின்னதாக மணி மாதிரி பிளாக் கலரில் கட்டிக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய சூப்பரான நெக்லஸ் இருக்குது. இங்கே ஒரு சூப்பரான சர்க்கிள் கலரில் ஓவர் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. மினி செமி சர்க்கிளில் சூப்பராக இருக்குது. இது பார்க்க இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர் இருக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பர் அமேசிங்காக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், க்ரீன் பீஸ் மாதிரி இருக்குது. இது க்ரீன் பீஸ் லைட் க்ரீனில் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிங்க் கலரில் மணி இருக்கா. ஸோ அவங்க ரெட் கலர் பார்த்தோம். ஸோ இங்கே பிங்க் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ஸோ பர்பிள் ப்ளூ இட்ஸ் சாரி, இது வந்து பெரிய மார்பிள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பான ஸ்ட்ரக்சர் வச்சு அதுக்கு செட்டு வச்சிருக்கா. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன மணியை வச்சு வந்து ஒரு சின்ன மணியை வச்சு ஒயிட் கலர் செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ளூ கலர்ல இந்த இதே ஷேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ கலர்லேயே ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பிளாக் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் ரெயின்போ கலர்ஸ்ல இங்கே செஞ்சிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கு. சின்ன சின்ன மணி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாருங்க, இங்கே க்ளோஸ் பாருங்க, இங்கே வந்து பாருங்க, சின்னதுலேருந்து பிக் வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. பாருங்க, ரெட்டு பர்பிள் அந்த மாதிரி எல்லோ அந்த மாதிரி கலர் வரைக்கும், ப்ரௌன் வரைக்கும் பெருசு பண்ணி சின்ன வரைக்கும் அந்த மாதிரி சூப்பராக யூனிக்காக ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. பார்த்த மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ இது கொஞ்சம் யூனிக்கான ஷேப் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ரெட் கலர்ல முடிச்ச ஃப்ளேவர்ல டைமண்ட் ஷேப் மாதிரி இங்கே மார்பிள் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, சில்வர் வச்சு ரொம்ப ஓல்டானது போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க, நிறைய நிறைய மார்பிள்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதோ ஒரு இது நெக்லஸ் நினைக்கிறேன், இது கோல்டன் மாதிரி இருக்கு. இது சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கீ செயின்ஸ் மாதிரி இருக்கு. இங்கே அரேபிக்ல டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க, சின்ன சின்ன டைமண்ட்ஸ் மாதிரி ரிங்ஸ், அங்கே வந்து சின்ன பேங்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இங்கே பாருங்க, நிறைய கீ செயின்ஸ், அதே மாதிரி மார்பிள்ஸ், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இங்கே அரேபிக்ல எழுதியிருக்காங்க.
சோ இங்க பாத்தீங்கன்னா கீழ வந்து சில்வர்ல சோ அந்த கடையில பாக்கும்போது எல்லாம் யூனிக்காவும் இங்க இருந்துச்சு சோ அதே கடையில இங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்னும் சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல கலர்ஸ்ல எல்லாம் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாரோ பவு சிம்பிள் மாதிரி காமிக்கிறாங்க சோ சூப்பரா இருக்கு இதுவும் பார்க்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஃபுல்லா இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க சோ ஃபுல்லா பாருங்க இந்த கிரீன் கலர்ல ரொம்ப யூனிக்கா இருக்கு நீங்க பாருங்க பக்கத்து இந்த கிரீன் கலர்ல கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்காங்க சோ அது வந்து சில்வரால மேட் பண்ணிருக்காங்க சோ அது சூப்பரா இருக்கு இங்க பாருங்க டைமண்ட் மாதிரி இருக்கு ஆனா சில்வர்ல தான் மேட் பண்ணிருக்காங்க ரொம்ப யூனிக்காவும் இருக்கு சோ அது இங்க மோஸ்ட் ஆஃப் பிடிச்சது இந்த ரெட் கலர்ல சோ இங்க வந்து கீழ கீழ ஃபுல்லா சர்க்கிளா பண்ணிட்டு அதுக்கு நடுவுல ரெட் கலர் ரிங் மாதிரி வச்சிருக்காங்க சோ அது ரொம்ப யூனிக்கா இருக்கு இங்க ஃபுல்லா பாருங்க இங்க ஃபுல்லா பிளாக்கா இருக்கு சோ அந்த கடையில பார்த்த மாதிரி இங்கயும் அந்த மாதிரி இருக்கு சோ இங்க இது ஃபுல்லா பிளாக்கா இருக்கு சின்ன சின்ன மார்பிள்ஸ் பெரிய பெரிய மார்பிள்ஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெட் கலர்ல வந்து செஞ்சிருக்காங்க சோ ரெட் கலர் இங்க யூனிக்கா சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இங்க வந்து மார்பிள்ஸா இருக்கு இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இதுவும் வந்து ரிங்ஸ் இந்த மாதிரி சூப்பரா யூனிக் அண்ட் ஷேப்ல பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க வந்து ஏதோ இங்க ஸ்னேக் மாதிரி ரெப்ரசென்ட் பண்றாங்க நினைக்கிறேன் இது ரொம்ப யூனிக்கா இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க சின்ன சின்ன ஐ மாதிரி மார்பிள் செஞ்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க ஐ மாதிரியே மார்பிள் செஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் எல்லா கலர்லயும் இங்க மார்பிள்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சின்ன சின்னதா இங்க வந்து பாருங்க ஒயிட்ல இருந்து எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு சோ அதுக்கப்புறம் அங்க டைமண்ட் ஷேப்ல அங்க எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க அங்கேயும் ரொம்ப சூப்பரா இருக்கு சோ அங்க பாருங்க ஐ ஷேப்ல இருக்கு டைமண்ட் ஷேப்ல அரபிக் டெக்ஸ்ட்ல மாதிரி எழுதி வச்சிருக்காங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு சோ கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதே மாதிரி நிறைய இது இருக்கு சோ ரிங்ஸ் எல்லாம் இங்க நிறைய இது இருக்கு சோ இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன சின்ன மணிஸ் அங்கெல்லாம் இருக்கு அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு அங்க பாருங்க எல்லா இந்த பெரிய பெரிய மணிஸ் இந்த சின்ன சின்ன மணில இருந்து எல்லாமே இங்க இருக்கு அங்க பாருங்க டைமண்ட் ரிங்ஸ் அங்க டைமண்ட் மணி மாதிரி இருக்குல அது எல்லாமே சூப்பரா இருக்கு சோ இங்க வந்து பாருங்க இப்ப நிறைய இந்த ரிங்ஸ் எல்லாம் அங்க ரேட் பண்ணி வச்சிருக்காங்க கிரீன் கலர்ல சோ கிரீன் எல்லாம் பாருங்க கிரீன் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ கிரீன் லைட் கிரீன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க சூப்பரா இருக்கு சோ இங்க நம்ம கடை லொகேஷன் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஷாப் நேம் என்ன பிரதர்ஸ் ஆஃப் சில்வர்ஸ் இந்த ஷாப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ அதே மாதிரி அந்த ஷாப்ஸோட இந்த ஷாப் வந்து ரெண்டுமே சேம் ஷாப் தான் ஆனா இங்க பாருங்க இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அங்கயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கு சோ இங்க ரொம்ப அமேசிங்கா இருக்கு சோ இங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கா இங்க மஸ்கட் சூக்ல தான் ரெண்டு கடையும் இருக்கு இங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ சிம்பிளா ஓகே சிம்பிளா வீடு எண்டுக்கு வந்தாச்சு சோ இப்ப எங்க இருக்கோம்னா கார்னிஷ் தான் இருக்கு எங்கன்னா மத்திர சூக் பக்கத்துல இருக்கிற கார்னிஷ் தான் இது ஜாயிண்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாக அந்த சிப்பெல்லாம் ரெட் கலர்ல எல்லாம் ரைட் இருக்கு ஸோ சூப்பராக இருக்கு இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப இங்க பாருங்க சி ஆக்சுவலி இது வந்து சி இது வேற லெவல் இருக்கு பார்க்கவே அந்த சிப்பு பாருங்க வேற லெவல் இருக்கு ஸோ அந்த வீடியோ செம்ம அமேசிங்காக போயிருக்கு ஸோ அந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அது பக்கத்தில் இருந்து பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போய் என்னோட யோசிச்சிடும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ